ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பஜ்ஜீஸ் வந்து எக் லே பண்ணுது, ஆனால் எக் வந்து ஹேச் பண்ண மாட்டேங்குது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருமே சொல்கிற காமன் கம்ப்ளைண்ட் தான். இதுக்கு நான் என்னென்ன ரீசனுக்காக பஜ்ஜீஸ் வந்து எக் ஹேச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கேன். மொத்தமாக வந்து நான் 7 ரீசன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ஒரு பிகினருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி பேர்ட்ஸ் வச்சு வளர்க்குறவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, நம்ம வாங்கி வளர்க்குற பேர்ட்ஸ் எப்போ முட்டை வைக்கும், முட்டை வச்சு எப்போ அதில் வந்து சிக்கு ஹேச் ஆகும்னு சொல்லி தான் அந்த ஆசையில் தான் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, பேர்ட்ஸ் வந்து எக்ஸை வந்து லே பண்ணிடும், ஆனால் எதுவுமே ஹேச் பண்ணாது. அது என்னென்ன ரீசன் சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் எதனால் சொல்கிறோன்னா, நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு மேல் ஃபீமேல் கரெக்டாக நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். எதனால் சொல்கிறோன்னா, ரெண்டு ஃபீமேல் வந்து நம்ம ப்ரீடிங் போட்டோன்னா கண்டிப்பாக வந்து முட்டை வைக்கும், ஆனால் எதுவுமே ஹேச் ஆகாது. எதனாலனா, நம்ம வச்சிருக்க பேர்ட்ஸ் ரெண்டுமே ஃபீமேல், ஸோ இன்ஃபர்டிலிட்டி எக்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் ஜெண்டர் வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதனால் சொல்கிறோன்னா, ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து 6 மந்த்ஸாக கிராஸ் ஆகிருக்கணும். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 மந்த்ஸ் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து மேட்டிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கும் வந்து ஃபெர்டிலிட்டி கிடைக்கும். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஃபீமேலை வந்து வயசு அதிகமாகவோ மேலே வந்து ஒரு 6 மந்த் இருக்கிற மாதிரி போட்டோன்னா பேர்ட்ஸோட எக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃபெர்டிலிட்டி ஆகும். இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஜ்ஜீஸை கரெக்டான ஏஜில் ப்ரீடிங் போடணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து ஒரு 5 மந்த்ஸாக கிராஸ் ஆகிருக்கும், நம்ம பெட்ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்திருப்போம், வாங்கிட்டு வந்து டேரெக்டாக வந்து ப்ரீடிங் கேஜில் விட்டு பாட்டு கொடுத்துருவோம். அது என்ன பண்ணுன்னா, மேல் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், ஃபீமேல் ஒரு 6 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக வந்து அது மேட்டிங் ப்ராசஸ் போச்சுன்னா எக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்ஃபெர்டிலிட்டியாக தான் ஆகும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஸோ செமி அடல்ட்டில் எப்பயுமே பேர்ட்ஸை ப்ரீடிங் போடாதீங்க, ஏன்னா எக்ஸ் வந்து நமக்கு கரெக்டான க்ரோத் இருக்காது, அது இன்ஃபெர்டிலிட்டியாக தான் ஆகும். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி. கால்சியம் டிஃபிஷியன்சின்றது, நம்ம வளர்க்குற பேர்ட்ஸு கண்டிப்பாக வந்து நம்ம கால்சியம் கொடுத்தாகணும். ஸோ கேஜ்குள்ளே எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு கட்டில் போனோ இல்லை மினரல் பாக்ஸ் வந்து கம்பல்சரி கேஜ்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. எத்தனை எக் வைக்குதோ அத்தனை எக்குமே ஹேச் பண்ணி தந்துடும். இப்போ என்னோடய பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்மோஸ்ட் வந்து 8 எக்ஸ் வச்சிருக்குன்னா எனக்கு 6 to 7 chicks வந்து ஹேச் பண்ணி கொடுத்துருவாங்க, நெஸ்ட் அவுட்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எப்பயுமே கேஜ்குள்ளே கட்டில் போன் மினரல் பாக்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செங்கல் வைப்பேன். செங்கலுமே வந்து ஒரு மினரல் பாக்ஸ் தான். அதேமாதிரி பேர்ட்ஸ் வந்து நல்லாவே எடுக்கும் செங்கலுமே. ஸோ நீங்கள் கேஜ்குள்ளே மினரல் பாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு இம்ப்ராப்பர் இன்குபேஷன். அது இன்குபேஷன் வந்து கரெக்டாக நம்ம ஃபீமேல் பஜ்ஜி உக்காரலன்னா கண்டிப்பாக வந்து எக் வந்து ஹேச் ஆகாது. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குரூப் ப்ரீடிங் விட்டுருக்கும் போது இந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். குரூப் ப்ரீடிங்கில் என்ன ஆகுனா, ஃபீமேல் பாட்டுக்குள்ளே இருக்கும்போது அதர் பஜ்ஜிஸ் எல்லாமே போய் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ப்ராப்பராக இன்குபேஷன் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்குமே ஹேச் ஆகிற பர்சன்டேஜ் கம்மியாகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடேட்டர்ஸ். ப்ரிடேட்டர்ஸ்ன்றது வந்து என்னென்னா, நம்ம கேஜ் பக்கத்தில் நம்ம வளர்க்குற டாக்ஸோ இல்லை கேட்ஸோ வந்து கேஜ் பக்கத்தில் போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க, ஏன்னா போச்சுன்னா கண்டிப்பாக பேர்ட்ஸ் பயந்துடும். அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். முக்கியமாக வந்து பாட்டில் எறும்பு போகவே கூடாது, ஏன்னா எறும்பு பாட்டுக்குள்ளே போச்சுன்னா எக்ஷெல்லில் ஓட்டை போட்டு நமக்கு அதுவுமே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடும். ஸோ பாட்டுக்குள்ளே எறும்பு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7th பாயிண்ட், டெம்பரேச்சர். நம்ம கேஜை எந்த இடத்துல வச்சுருக்கோன்றது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். எதனாலனா, நம்ம மழை டைமில் கேஜ் வெளில இருந்துச்சுன்னா பாட் ஃபுல்லாகவே நினைஞ்சிதுன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிடும். நமக்கு கண்டிப்பாக எக் எதுவுமே ஹேச் ஆகாது. ஸோ நம்ம கேஜ் வச்சிருக்க இடத்த கம்பல்சரி கண்டிப்பாக வந்து நோட் பண்ணோம். நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு கரெக்டான டெம்பரேச்சர் தான் நமக்கு இருக்குதுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் கேஜை ஓப்பனாக வச்சுருந்தோன்னா அதுவுமே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேஜை மாற்றிக்கோங்க. நம்ம கரெக்டான வெதரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக பாட்லேயும் சரி இல்லை ப்ரீடிங் பாக்ஸ்லையுமே சரி, பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எக்கை ஹேச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் தான் நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுல இது நான் கண்டிப்பாக எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டோம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பேர்ட்ஸ் ப்ரீடிங் ரிலேட்டடாக எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியுமோ நான் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ ஆர் அனதர் வீடியோ. பாய்.